நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி இவங்க ரெண்டு பேருக்கான பிரிவு, விவாகரத்து, பிரச்சனை, பஞ்சாயத்து. இப்போது ஜெயம் ரவி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, என்னுடைய மாமியார் வீட்டில் என்னை வந்து இன்னொரு கிட்டத்தட்ட மகனாக பார்ப்பேன்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட அனுமதி கேட்ட பிறகு தான் நான் வந்து முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பண விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் பணம் எடுத்தால் ஆர்த்திக்கு மெசேஜ் போகும், உடனே எவ்வளவு எடுத்தீங்க, ஏது எடுத்தீங்க, எதுக்கு செலவு பண்ணீங்கன்னு பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய உதவியாளருக்கே ஃபோன் பண்ணி நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், யாருக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக குடச்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கையில் என்கிட்ட காசே கிடையாது, வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பி தள்ளியிருந்தார் ஜெயம் ரவி அவர்கள். இப்போது படம் நடிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா, அவருடைய மாமியாருக்கு மூன்று படங்கள் நடித்து அந்த மூன்று படங்களும் நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அடங்கமறு, சைரன், பூமி, ஆனால் மூணு படங்களுமே லாபம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிலாம் சொல்லி ரொம்ப பல விஷயங்களை ஓப்பனாக போட்டு உடச்சிருந்தார் ஜெயம் ரவி அவர்கள். அதை நாம்ளும் ஓப்பனாக சொல்லியிருந்தோம். இப்போது ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு, ஜெயம் ரவி மற்றும் அவர் மனைவியை பற்றிய வீடியோ. அதுவும் யார் சொன்னாங்க அப்படின்னா, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் சொன்ன ஒரு வீடியோ. சமீபத்தில் அந்த வீடியோ பயங்கர ஷேர் ஆகிட்டுருக்கு. அதில் அவர் சியான் விக்ரம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நானும் ஜெயம் ரவியும் பல வெளியாளர்களுக்கு வந்து டூர் போவோம், சுற்றுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட திடீர்னு காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன், என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட காசு இருக்கும், அதை வாங்கி செலவு பண்ணுவேன். அப்போ ஜெயம் ரவிகிட்ட காசு இருந்தால் கொடுறா அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே என்கிட்ட காசு கிடையாது, என் காசு எல்லாமே என் ஒய்ஃப்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பணம் அனுப்ப சொல்லி அந்த காசை தான் எனக்கு செலவு பண்ணுவார் அப்படின்னு சியான் விக்ரம் சொல்லிக்காரு. இப்போ இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது ஜெயம் ரவி சொன்னது எல்லாமே உண்மைதான். பல வருஷங்களுக்கு முன்னாடியே சியான் விக்ரமே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு, ஜெயம் ரவி கையில் காசே இருக்காது, அவருடைய ஒவ்வொரு செலவையும் பார்த்திங்கன்னா அவர் மனைவி கிட்ட தான் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் மனுஷன் இருந்திருக்காருன்னு சியான் விக்ரம் பேசிய இந்த வீடியோவை பார்த்து ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பல ரசிகர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.